வெல்கம் டு அவர் சேனல் கற்பதை பகிர்வோம். நாங்கள் பவித்ரா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9th நியூ புக்கோட திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டேம் ஒன் புக்கு பார்க்கலாம். இதுலேயே வந்து 20 குறள் வந்து வந்துடுது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா, பொறையுடைமை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தமை வந்து சொல்லிருங்க. அதாவது, தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்பவரையும் பொறுத்தல் சிறந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி ஓல்டு புக்கில் உள்ள திருக்குறளே பார்த்துட்டோம். அதனால வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துட்டு போயிடலாம். அதாவது, அகல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா தோண்டுபவர். ஸோ தோன்றுபவர் நிலம் எப்படி தாங்கிக்கிறதோ அதே மாதிரி இகழ்பவர்களையும் வந்து பொறுத்துக்கரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ திறநல்ல தற்பிறர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமல் நன்று. அதாவது, திறன் இல்லாமல் சில பேர் வந்து நமக்கு வந்து தீயதை வந்து நமக்கு பண்ணாலும் நம்ம மனம் நொந்து வந்து அறம் இல்லாத சில விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மிகுதியான் மிக்கவே செய்தாரை தாம் தாம் தகுதியான் வென்றுவிடல். அதாவது, மிகுதியான செருக்குனால நமக்கு வந்து பண்ணுற ஒரு துன்பத்தை நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட தகுதியால், அதாவது பொறுமையால் நம்ம வந்து வென்றிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதிகாரம் என்னென்னா, தீவினை அச்சம். அதாவது, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அதாவது, ஒரு தீய செயல் வந்து எப்படினாலும் தீமையை தான் கொடுக்க போகுது. ஸோ தீய பயத்தலால் அந்த தீயவை வந்து எப்படி இருக்கும்னா, அந்த தீய சொல் வந்து தீயை விட ரொம்ப கொடியது, அதை பார்த்து நம்ம வந்து பயப்படணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது, மறந்து கூட நம்ம வந்து பிறர் கேடு அப்படின்னா வந்து பிறருக்கு வந்து கேடு விளைவிக்க நம்ம நினைக்கக்கூடாது. சப்போஸ் நம்ம அப்படி நினைச்சாலும் அறம் வந்து யார் வந்து அப்படி நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து கேடாக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து பிறருக்கு வந்து நன்மை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, கேள்வி. இதுவும் வந்து 9th ஓல்டு புக்கில் உள்ளதில் பார்த்தோம். ஸோ இருந்தாலும் திருப்பி பார்ப்போம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த இடத்துல கேள்வி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, சான்றோரு உடையை கேட்கறது. ஓகேங்களா? அதாவது, நல்ல நல்ல விஷயங்களை நம்ம கேட்கறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம எவ்வளோ செல்வம் வச்சுருந்தாலும் நம்மளோட செவிச்செல்வம், செவிச்செல்வம்னா காதுவிலேயே கேட்கப்படுற நல்ல உரைகள் மட்டும்தான் ரொம்பவே தலையாயது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இணைத்தானும் நல்லவே கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அதாவது, இணைத்தானும் அப்படின்னா வந்து எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை வந்து கேட்கும்போது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பெருமையை தேடித்தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினார் அறிதல் ஆதல் அரிது. அதாவது, நுணங்கிய கேள்வியார் அல்லார் அப்படின்னா கேள்வி அறிவு நுட்பம் இல்லாத ஒருத்தவங்க. அல்லார்னா இல்லை அப்படின்ற அர்த்தம். ஸோ வந்து அவங்களோட வாயிலிருந்து நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள், வணங்கிய அப்படின்னா பண்பான விஷயங்கள் வந்து கேட்பது ரொம்பவே அரிது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க பேசவே மாட்டாங்க அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல பழக்கங்கள் பேசுறது வந்து நல்ல கேள்வி அறிவுடையவங்க தான் பேசுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. செவியில் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது, செவியில் சுவையுணரா அப்படின்னா நம்ம காது வழியே கேள்வி செல்வத்தை வந்து பெறாத ஒரு மக்கள் வாயில மட்டும், அதாவது என்ன அப்படின்னா வாயுணர்வில் மட்டும் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது, சாப்பாடு மட்டும் நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்ற மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து அவியினும் அப்படின்னா என்ன அப்படின்னா இறந்தாலும் என்ன, வாளினும் வாழ்ந்தாலும் என்ன, என்ன என்ன அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் குரல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, தெரிந்து தெளிதல். அதாவது, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க கொழல். அதாவது, ஒருத்தவங்களோட குணத்தை பார்க்கணும், அதே மாதிரி அவங்களோட குற்றத்தையும் பார்க்கணும். ஸோ அவற்றுள் மிகை நாடி, மிகைனா அதிகமாக, அதிகமாக என்ன இருக்கோ ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து பெருமை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மிகுதியானதை வைத்து அவங்கள வந்து பெருமை பாராட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெருமைக்கும் ஏனே சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது, ஒருத்தவங்களோட பெருமைக்கும் அவங்களோட ஏழ்மைக்கும், அதாவது ஏழ்மை மீன்ஸ் இகழ்ச்சிகள் அந்த மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் அப்படின்னா அவங்கவங்க செயல்பாடுகள், இந்த இடத்துல கர்மமே அப்படின்னா அவங்கவங்க செய்த செயல்பாடுகளை வந்து ஆராய்ந்து கருவி ஆராய்ந்து அறியும் ஒரு கல் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை அப்படின்னு ஒரு ஆராயாம ஒரு விஷயத்தை வந்து பண்றதும், அதே மாதிரி வந்து அதை பத்தி திருப்பி வந்து நம்ம ஐயம் விடுறது, ஐயோ நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம நினைக்கிற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து தீரா தீரா அப்படின்னா முடிவே இல்லாத ஒரு இடும்பைனா துன்பத்தை வந்து தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒற்றாடல். ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றும் ஒரு ஒற்றினால் ஒற்றி கொள்ளல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது, ஒற்றொற்றி தந்த பொருள் அப்படின்னா ஒரு ஒற்றர் வந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை இப்படிலாம் நடக்குதுன்னு சொன்னாலும் இன்னும் ஒரு ஒற்றவர் வந்து அதே செய்தியை கூறினா மட்டும்தான் நம்ம அந்த விஷயத்தை நம்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு வினை தூய்மை, ஓ ஓதல் வேண்டாம் ஒளிமால்கும் செய்வினை ஆ ஆதும் என்னும் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ ஓதல் அப்படின்னா புகழை நம்ம வந்து உயர உயர நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து புகழ் நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம்னா நம்ம செய்கிற வினைகள்னால் நம்ம செய்கிற செயல்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு தவறான விஷயங்களாக இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம புறம் தள்ள வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. அதாவது ஈன்றால் அப்படின்னா தாய், தாயோட பசியை வந்து காணா கூட நம்மள்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சான்றோர்கள் இந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. பழிச்சு வச்சுருக்காங்க சில விஷயத்த. ஸோ அந்த விஷயத்த நம்ம வந்து செய்யக்கூடாது. ஸோ எவ்வளவு துன்பமாக இருந்தாலும் நம்ம வந்து சான்றோர் பழிக்கும் வினையை வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சலத்தால் பொருள் செய்தே மாத்தல் பசுமண் களத்து நீர் பெய்தறிய அச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ சலத்தால் பொருள் செய்தே அப்படின்னா சலம் அப்படிங்கிற இந்த இடத்துல தீய செயலால், தீய விஷயம் பண்ணி பண்ணி நம்ம பொருள் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பொருள் வந்து சேர்ந்தாலும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மண்ணில் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணியை சேர்க்கும் போது அது சேருமா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளோட தீய செயலால் வந்து சம்பாதிக்கிற பணமும் அழிஞ்சு போயிடும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழமை. ஓகேங்களா. அதாவது குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விலைத்தகையான் வேண்டி இருப்பர் கெளித்தகையார் கேளாது நட்டார் செய்யின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விலைத்தகையான் அப்படின்னா விளைதல் அப்படின்னா வந்து உடன்படுதல். ஸோ வந்து உடன்பட்டு நிற்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நட்பு பாராட்டி இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க உரிமையோடு நம்மள்கிட்ட ஒரு விஷயத்த கேட்காம பண்ணால் கூட நம்ம வந்து அந்த விஷயத்த வந்து உடன்பட்டு நிற்போம். நம்ம உண்மையிலே நட்பு அதில் வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம உடன்பட்டு நிற்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீ நட்பு கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது கனவிலும் வந்து இன்னாது அப்படின்னா இனிமை தராது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணோ வினைவேறு சொல்வேறு. வினைவேறு அப்படின்னா செய்கிறது வேறு சொல்கிறது வேறு. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களோட நட்பு வந்து கனவிலும் இனிமை தராது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேதமை இதே தொழில் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நாணாமை அப்படின்னா நாணுதல் அப்படின்னா வெட்கப்படுதல் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்த நம்ம வந்து துணிச்சலா பண்ணாம வெட்கப்படணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வெட்கப்படாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் நாடாமை அப்படின்னா வந்து நம்மளுக்கு தேவையானவற்றை அந்த நம்ம போய் அடையாமல் இருக்கிறது. நாரின்மை அப்படின்னா பிறரோட அன்பு இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து பேதையின் தொழில், அதாவது பேதையோட செயல். பேதைகள் அப்படின்னா இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து ரொம்ப வந்து கரெக்டாக நடந்துக்கணும் அந்த மாதிரி சொல்ல வராங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஓதி உணர்ந்தும் அப்படின்னா ஓதினா படித்து. ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை படித்து அதை உணர்ந்துட்டோம், பிறருக்கு கூட இப்படிலாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சொல்லிட்டு, பட் நம்மளே அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னா பேதையை போல இந்த மாதிரி ஒரு பேதையை போல பேதையர் யார் இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஒரு விஷயத்த படித்தோன்னா அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின் மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 9th நியூ புக்கோட டேம் 3க்கு வந்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இதில் பார்ப்போம், இதில் என்ன டைட்டில்னு பார்த்தீங்க அப்படின்னா, புல்லறிவாண்மை ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஓர் நோய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏவவும் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யின்னு நம்ம சொன்னாலும் செய்யாமல், செய்கலான் அப்படின்னா செய்யாமல், தான் தேரான் தானும் வந்து யோசித்து செய்யாமல் இருக்கிறவங்க வந்து எப்படி அப்படின்னா அந்த உயிர் வந்து போகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி உள்ள ஒரு நோய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவங்களோட உயிர் வந்து சாகுமறை இருக்கிற ஒரு நோய் அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது காணாதான் காட்டுவான் அப்படின்னா ஒரு அறிவே இல்லாதவங்களுக்கு நம்ம போய் அறிவுரை சொல்லி நல்வழி காட்டுறோம் அப்படின்னா நம்மளே அறிவில்லாதவங்களாக மாறிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த கணத்தில் அறிவில்லாதவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஓகே நம்ம அறிவாளி தான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது அப்படின் மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு அறிவில்லாதவனுக்கு நம்ம அறிவுரை கூடுவது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இகலுக்கு வந்து என்ன குறள் சொல்லியிருக்காங்கன்னா, இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது துன்பம் வரும்போது கூட இகல் என்னும் அப்படின்னா வந்து அந்த இருள் என்னும் மனக்கசப்பு இல்லாமல் நம்ம கிட்ட துன்பம் இருக்கு அப்படின்னா அப்போ கூட நம்மளுக்கு வந்து இன்பம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவது செய்தல் இலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அடுக்கிய கோடி பெறினும் அப்படின்னா கோடி கோடி பொருள் வந்து நம்மள்ட்ட கொடுத்தாலும் குடி பிறந்தார் அப்படின்னா வந்து நல்ல ஒழுக்கமான குடியில் வந்து, அதாவது ஒழுக்கமான வீட்டில் வந்து பிறந்தவங்க வந்து குன்றுவது செய்தல் இலர் அப்படின்னா வந்து தீய விஷயங்கள் வந்து செய்ய மாட்டாங்க, பொருளுக்கு ஆசைப்பட்டு எந்த ஒரு இழிவான செயலையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா.
அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு, ஐந்து சால்பு, ஊன்றிய தூண் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு அப்படின்னா பிறரோட அன்பு காட்டணும். நான் அப்படின்னா வந்து பழியான விஷயத்தை வந்து நம்ம வெட்கப்படுத்தணும் செய்தலை நினச்சி. ஒப்புரவு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அனைவரிடமும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அந்த மாதிரி. கண்ணோட்டம் அப்படின்னா ரொம்ப இரக்கமாக இருக்கிறது. வாய்மை அப்படின்னா உண்மை. இந்த மாதிரி ஐந்து விஷயங்கள் யார்கிட்ட இருக்கோ அதுதான் வந்து சால்பு அப்படின்னா சான்றோர்களுக்கு வந்து ஒரு பில்லர் மாதிரி இருக்கக்கூடிய குணங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து அந்த பண்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுவார் ஆற்றர் பணிதல் அது சான்றார் மாற்றாரை மாற்றும் படை அப்படின்னு வந்து செய்கிறாங்க. அதாவது நம்ம வந்து செயல் வந்து ஒரு விஷயம் வந்து செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செயல் செய்பவரோட ஆற்றல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக வந்து பணிதல். பணிதல்னா பணிவுடன் நடத்தலாக இருக்கணும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தால் கூட மாற்றாரை அப்படின்னா நமக்கு துன்பம் செய்யணும்னு நினைக்கிறவங்களை கூட நம்மளோட நட்பாக்குறதுக்கான ஒரு வழிமுறையாக இருக்கும் அப்படின்றது வந்து சான்றோர்களோட யுக்தி அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அவங்களோட அந்த கருவி அப்படின்னு வச்சுக்கிறாங்க இத. சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ ஊழி பேரினும் அப்படின்னா ஊழினா ஒரு துன்பம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஊழி பேரினும் அப்படின்னா ஊழி காலம் வந்தால் கூட அதாவது சான்றாண்மை அப்படின்ற கரை வந்து அதாவது ஆழி அப்படின்னா கடல். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல கரை மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன அப்படின்னா சான்றாண்மை கொள்கை எல்லாத்தையும் கொண்டிருக்கிறவங்க வந்து ஒரு துன்பமான காலத்தில் கூட அவங்களோட விஷயங்கள்லேருந்து எப்பயுமே மாறி வரமாட்டாங்க அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நானுடைமை. பிறர் நான தக்கது தான் நானான் ஆயின் அறம் நான தக்கது உடைத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறர் நான அப்படின்னா பிறரே வந்து வெட்கப்படுற அளவுக்கு ஒரு பழி விஷயம் பண்ணாலும் நம்மளே வந்து அந்த மாதிரி பழி பண்ணவங்க கூட வந்து வெட்கப்படாமல் தான் நானான் அப்படின்னா அவங்க வந்து வெட்கப்படாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டு அறம் அப்படிங்கிறது வெட்கப்பட்டு ஓடிவிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு தீய விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வெட்கப்படுதல் தான் வந்து சரி. இது வெட்கப்படாமல் இருக்கோம் அப்படின்னா அவங்கள விட்டு அறம் விலகி போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உழவு. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. அதாவது பல தொழில்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து உலகம் வந்து இயங்கினாலும் இந்த உலகம் வந்து உழவர்கள் பின்னாடியே தான் போகும். ஸோ வந்து என்னன்னா உழந்தும் உழவே தலை அப்படின்னா வந்து வருந்தி உழைத்தாலும். ஓகேங்களா? வருந்தி தானே உழைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அதுவே சிறந்த தொழில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அதற்ற அது எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்னா மற்ற தொழில் செய்பவர்களை கூட உழுபவர் தான் தாங்கி நிற்கிறாங்க. ஓகேங்களா? உழுவார் தான் உலகத்தாருக்கு ஆணி மாதிரி இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால இவங்க தான் நம்ம நாட்டுக்கே ஒரு அச்சாணி மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சக்கரம் எப்படி அச்சாணி இல்லாமல் ஓடாதோ அந்த மாதிரி நம்ம உலகத்திற்கு உழவர்கள் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு உயர்வான பணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம முடிச்சிட்டோம், நைன்த்து நியூ புக் வந்து முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் டென்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.